ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப் வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு வந்து தெரியும். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னே வந்து தெரியாமல் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நான் வந்து இன்றைக்கி மீஷோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு மீஷோ வந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து எப்படி நம்ம வந்து ஆர்டர் போடணும், அது மட்டும் இல்லை அந்த ஆர்டர் சப்போஸ் நமக்கு தெரியாமல் போட்டுட்டோம், இல்லைன்னா நமக்கு பிடிக்காத ப்ராடக்டை வந்து போட்டுட்டோம்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சில பேத்துக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டச் பண்ணிடுங்க. சர்ச் பார் வந்து இருக்கும், அதில் நம்ம வந்து மீஷோங்கிறது டைப் பண்ணணும். MEESHO அப்படின்னு மீஷோங்கிறத டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த மீஷோவோட ஆப் வந்து வரும். அப்போது வந்து சைடில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை வந்து அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம டச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணக்கிறது ஓப்பன் வந்து வந்துடும். அந்த ஓப்பனை வந்து நம்ம டச் பண்ணணும். ஓப்பனை வந்து நமக்கு வந்து டச் பண்ணோடனே மீஷோ ஆப்புக்குள்ளே வந்து டைரெக்டாக வந்து போயிடும். போனதுக்கு அடுத்து அதில் வந்து ஒரு ஆப்ஷனல் வந்து கேட்கும். அதாவது மீஷோ ஆப்புக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து போயிடும். ஒன்லி இந்த திஸ் டைம் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டைம் மட்டும் வந்து போகும். டூ நாட் அலோடுனா எப்போதுமே வந்து போகாது, அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், அலோடு வந்து கொடுக்குற மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு காமனாக வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிலன்னா நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து மீஷோ ஆப்க்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து வேணும்னு நினைக்கிங்களோ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணலாம். மேலே வந்து சர்ச் பார் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வந்து சர்ச் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி வந்து கிச்சனுக்கான ரேக்கு வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ண போகிறேன். இப்போ கிச்சன் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ, ட்ரெஸ்ஸு இல்லைன்னா காஸ்மெட்டிக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன கிட்ஸுக்கு எது நம்ம எது தேவையோ அதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணாமே நம்ம அந்த அதுக்கு ரிலேட்டானது எல்லாமே கீழே வந்து வரும். உங்களுக்கு அதில் எதுவும் இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணி அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து நான் இப்போ வந்து சர்ச் பண்ண போகிறேன். நம்ம ஏதோ ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து வரும். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பெஸ்ட்டானது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம். நிறையா வந்து ரேட்டிங்ஸ் எல்லாமே எல்லா பிக்சருக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 5க்கு எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த டபுள் ரேக் இருக்கிற இந்த ஸ்டாண்டு தான் வந்து பார்த்துருக்கேன், ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3.6 அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை டச் பண்ணும்போதே அதுக்கு எல்லாமே வந்து வந்துடும். இதுக்குள்ளே நமக்கு வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதிலே இருக்கும். டச் பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா இந்த ப்ராடக்டை யாரெல்லாம் வந்து வாங்கினாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதையும் நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இப்போ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பை நவ் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணணும். இப்போ இந்த பை நவ்லேயே பாருங்கள் ரெண்டு ஆப்ஷனல் இருக்குது. ஆல் ரிட்டன் ஆப்ஷனல்னு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆல் ரிட்டன் ஆப்ஷனல்னால் நம்ம ப்ராடக்ட் எப்போனாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரிட்டன் வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே இது நீங்கள் ரெண்டாவது ஒன்று வந்து ஒன்லி ராங் ப்ராடக்ட், அதை மட்டும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ராடக்ட் ராங்காக இருந்தால் இல்லைன்னா டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து ஈஸியாக வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மொதல் இருக்க ஆப்ஷனலே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதான் நமக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனல். நான் அதனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பை நவுன் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிடுங்க. நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நமக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்கும்.
செலக்ட் டெலிவரி அட்ரஸ்ன்னு இருக்க அந்த இடத்த நம்ம வந்து டச் பண்ணணும். டச் பண்ணி நமக்கு வந்து உள்ளே வந்து என்ட்ராயிரும். உள்ளே வந்து என்ட்ராகும். ஏற்கனவே வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும். இல்லைன்னா புதுசாக வந்து நம்ம வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் எந்த நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு தான் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நமக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதனால் அந்த நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்க நம்பரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நம்பர் வந்து கொடுத்தோன்னே நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லொக்கேஷன் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேம்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பர் கொடுத்தோடனே நம்ம லொக்கேஷனை பார்த்துட்டு அவங்களே வந்து நம்மளோட பின்கோடு நம்மளோட டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து அதிலே வந்து வந்துருச்சு. அது போக என்னோடய அட்ரஸை மட்டும்தான் நான் வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு பின்கோடு, பின்கோடை வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஃபோன் நம்பரையும் நம்ம வந்து கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கடுத்து கொஞ்சம் வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொடுத்ததுக்கடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கடுத்து இப்போ சேவ் அட்ரஸ் அண்ட் கண்டினியூஸ்ன்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். திரும்பியும் நம்ம வந்து ஆர்டர் போட்ட பேஜ்கிட்டே வந்துடும். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் வந்து அதில் வந்து கண்டினியூ வந்து டச் பண்ணுங்கள். பண்ணுமே நமக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். கேஷ் ஆன் டெலிவரியா இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறது என்னன்னா நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் வந்து சொல்லியிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து நம்ம டக்குன்னு டச் பண்ணோடனே நம்ம ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ நம்மளோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகி ஒரு டிக் வந்து வந்துடும். டிக் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதே ஆன்லைன் பேமெண்ட்னா கொஞ்சம் ஸ்டெப்பு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து போட்டுட்டீங்க, ஆனால் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிக்கலை, இப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன் டேயில் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் அவங்க வந்து ரிட்டர்ன் போட முடியாது. ஒரே ஒரு நாளுக்குள்ளே நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து மை ஆர்டரை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆர்டர்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே நம்மளோட ப்ராடக்ட் வந்து மேலே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதைத்தான் நம்ம வந்து வேண்டாம்னு நினைக்கிறோமோ அப்படின்னா அதை வந்து நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசன் வந்து கேட்கும். செலக்ட் ரீசன் ஃபார் கேன்சலிங், எதுக்காக நீங்கள் வந்து ரீசன் கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து நம்ம டச் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷனல் வந்து வரும். அதில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணதுக்கடுத்து கேன்சல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இருக்கும். அதை வந்து நம்ம டச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் மேல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ண முடியாது. அது ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கிட்டு தான் ரிட்டர்ன் தான் போட வேண்டியது இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்லேயே நம்ம வந்து எப்படி வந்து ஆர்டர் போடலாம், அதை வந்து எப்படி வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.